नमस्ते फोर्थ मैक्स ज्योमेट्री एक्सरसाइज 1.5 இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இப்போ நமக்கு சில ஃபிகர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் இருந்து அந்த ஃபிகர்னுடைய பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபிகர் இப்போ ஏபி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 8 சென்டிமீட்டர், பிசி 3 சென்டிமீட்டர், சிடி 5 சென்டிமீட்டர், டிஏ 6 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், 4 சைட்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் வேல்யூ தான் நமக்கு பெரிமீட்டர். அப்போ இப்போ ஏபி பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. இப்போ ஏபி வேல்யூ என்ன, 8, பிசி வேல்யூ 3, சிடி வேல்யூ 5, டிஏ வேல்யூ 6. இந்த வேல்யூஸை நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8 + 3 + 5 + 6 நமக்கு போட்டாச்சு. இப்போ 8 + 3 என்ன, நமக்கு 8 கூட 3 ஆட் பண்ண போகிறோம். 8 after 9 10 11, 3 ஃபிங்கர்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணால் 11 வரும். ஸோ 3 வரைக்கும் 11, தென் 11 + 5 16. எப்படி சொல்கிறேன், 5 ஃபிங்கர்ஸ் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க, 11 கூட 5 கவுண்ட் பண்ணோம். அப்போ 11 after 12 13 14 15 16. ஸோ 16, தென் 16 கூட 6 ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், 6 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறீங்க, அல்லது 16 சைடில் போட்டு நார்மல் அடிஷனும் பண்ணலாம். இப்போ 16 நீங்கள் மைண்டில் வச்சுட்டு 6 ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க, 17 18 19 20 21 22. ஓகே, ஸோ டோட்டலாக 22 பெரிமீட்டர் என்ன போடணும், யூனிட் கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்கிறேன், 22 சென்டிமீட்டர். எல்லாமே 8 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் நீங்கள் எழுதும் போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு 22 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிகர், என்ன கொடுத்துருக்குறாங்க, பிக்யூ 10 சென்டிமீட்டர், கியூஆர் 5 சென்டிமீட்டர், தென் ஆர்எஸ் 2 சென்டிமீட்டர், எஸ்பி 7 சென்டிமீட்டர். இப்போ நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ளஸ் எஸ்பி. இப்போ பிக்யூக்கு என்ன வேல்யூ இருக்குது, 10, கியூஆர்க்கு 5, ஆர்எஸ்க்கு 2, எஸ்பிக்கு 7. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறோம், 10 + 5 தெரியும் எல்லாத்துக்கும் இல்லையா, 10 + 5 15, 15 கூட 2 ஆட் பண்ணால் 16 17, 2 ஃபிங்கர்ஸ் இப்போ 15க்கு அப்புறம் 16 17, தென் 17 கூட 7 ஆட் பண்ணணும். அப்போ 18 19 20 21 22 23 24, 7 ஃபிங்கர்ஸ் நம்ம ஆட் பண்ணேன். ஸோ 24, அந்த 24 தான் இதோட ஆன்சர், 24 சென்டிமீட்டர். ஸோ டூ அடிஷன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபிகர், ஏபி 7 சென்டிமீட்டர், பிசி 4 சென்டிமீட்டர், சிடி 7 சென்டிமீட்டர், டிஏ 4 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த தேர்ட் ஃபிகருக்கு பெரிமீட்டர் ஈக்குவல் டு, யூ ஹாவ் டு ரைட் லைக் திஸ், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. நெக்ஸ்ட்டு இப்போ ஏபியோட வேல்யூ என்ன, 7, பிசியோட மெஷர்மெண்ட் என்ன, 4, சிடியோட மெஷர்மெண்ட் 7, டிஏ மெஷர்மெண்ட் 4. நவ் யூ ஆட் ஆல் தீஸ் திங்ஸ், 7 + 4 7 கூட இப்போ 4 ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபியோர் ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு 7 கூட 4 ஆட் பண்ணும்போது 7 after 8 9 10 11. ஸோ 7 4 ஆட் பண்ணுறச்சு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 11 கிடச்சிருக்கு. 11 நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இப்போ 4 பக்கத்தில் இப்படி குட்டியாக நமக்கு தெரிகிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 11 கூட எதை ஆட் பண்ணணும், 7 ஆட் பண்ணணும்.
இப்போ 11 கூட 7 ஆட் பண்ணுனா அகைன் 7 ஃபிங்கர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தென் 11 கூட இப்போது இந்த 7-ஐ ஆட் பண்ணும் இல்லையா. 11 7 ஆட் பண்ணும்போது 11 அப்புறத்துலேருந்துனா கவுண்ட் பண்ணோம். 11 ஆஃப்டர் 12 13 14 15 16 17 18. ஸோ 11 கூட 7 ஆட் பண்ணால் 18. தென் 18 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணோம், 4. இப்போ 18 ஆஃப்டர் 4 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 18 ஆஃப்டர் 19 20 21 22. ஸோ 22 இது வரைக்கும் நமக்கு கிடைச்சாச்சு. ஸோ 22 இஸ் தி ரைட் ஆன்சர், 22 சென்டிமீட்டர். இப்போ திஸ் இஸ் தி ஆன்சர், பெரிமீட்டர் ஈக்குவல் டு 22 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர், PQRS இதோட பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் கியூஆர் தென் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ளஸ் எஸ்பி. இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் 11 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீதி 3 சைட்ஸ் கொடுக்கலை. ஏன், இது ஸ்கொயர். ஸ்கொயருங்கும் போது 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 11 சென்டிமீட்டர்னா இதுவும் 11 சென்டிமீட்டர் தான், இதுவும் 11 சென்டிமீட்டர், இந்த சைடும் 11 சென்டிமீட்டர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு புக்கில் கொடுக்கும்போது ஒரு சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லா சைடும் அதை போட்டுக்கலாம். இப்போ பிக்யூக்கு மெஷர்மெண்ட் 11, கியூஆர்க்கு 11, ஆர்எஸ்க்கு 11, எஸ்பிக்கும் 11. இப்போ சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 1 2 3 4, 4 டைம்ஸ் இல்லையா. ஸோ 4 டைம்ஸ் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கு, 11. இப்போ 4 × 11, 4 11 44. ஓகே, அல்லது 11-ஐ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. எத்தனை டைம்ஸ் 11 வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, 4. 11 4 44, போத் ஆர் சேம். ஸோ 44 இஸ் தி ரைட் ஆன்சர். பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர், பெரிமீட்டர் ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட் சம் EFGH. EF-க்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க மெஷர்மெண்ட், FG-க்கு 5 சென்டிமீட்டர். மீதி 2 சைட்ஸும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இது ஒரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸில் அப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 10 சென்டிமீட்டர்னா இதோட அப்போசிட் சைடும் என்ன சென்டிமீட்டர் தான், 10 சென்டிமீட்டர். இந்த ரைட் சைடு 5 சென்டிமீட்டர்னா இதோட அப்போசிட் சைடு எத்தனை சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். சேம் மெஷர்மெண்ட்டு தான். ஸோ நம்ம அதையே இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஈக்குவல் டு EF ப்ளஸ் FG ப்ளஸ் GH ப்ளஸ் HE. Now, what is EF? 10. What is FG? 5. What is GH? 10. What is HE? 5. இப்போ 10 ப்ளஸ் 5. 10 5 ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 15. ஈஸியாக உள்ள ரவுண்டான வேல்யூ. ஸோ 15 நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ 15 10 ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ ரஃப்ல நீங்கள் இந்த சைடு செய்யலாம், 15 போட்டுக்கோங்க, தென் 10 இந்த நம்பரை எழுதிக்கிறீங்க. ரெண்டு ஆட் பண்ணால் 5 + 0 5, 5 கூட 0 ஆட் பண்ணால் அந்த 5 தான் நமக்கு கீழே வரும். 1 + 1 2. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, 25. 10 வரைக்கும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 25 வந்திருக்கு. இப்போ 25 கூட எதை ஆட் பண்ணணும், 5. ஸோ 25 என்ன நம்பர் ஆட் பண்ணும், 5. அதை ஒன்ஸ் பிளேஸில் போட்டுக்கிறீங்க எப்படி, தென் ஆட் 5 + 5 10. இந்த ஜீரோவை கட் பண்ணி இதுக்கு நேராக போட்டுட்டு இந்த 1 வந்து 2-க்கு மேலே கேரி ஆயிடும். தென் 1 + 2 3. ஸோ 30 இது வரைக்கும் வந்தாச்சு. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர், பெரிமீட்டர் 30. இப்போ இதுதான் என்னது உங்களுக்கு, பெரிமீட்டர் ஈக்குவல் டு
30 centimeter. This is the right answer. Okay, next 6th. இதுக்கு அடுத்த பார்ட் நம்ம பார்க்க போறோம். Solve the following. First sum, a side of a square shaped sandbox in Gandhi Park measures 30 centimeter. Determine the perimeter of the sandbox. அதாவது காந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சாண்ட் பாக்ஸ் அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதான். அதோட சைடு என்ன, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாண்ட் பாக்ஸோட சைடு 30 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த சாண்ட் பாக்ஸோடைய பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பாக்ஸ் ட்ரா பண்ணுறோம். அதோட ஒன் சைடு கொடுத்துருக்குறாங்க 30 சென்டிமீட்டர்னு. அப்போது அதர் சைட்ஸ் என்ன தான், ஸ்கொயர் ஷேப்புங்கிறதுனால ஃபோர் சைட்ஸும் ஈக்குவல்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஒன் சைடு 30 சென்டிமீட்டர்னா மீறி இருக்கிற சைட்ஸும் என்ன தான் மெஷர்மெண்ட்டு, 30 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எங்கே எழுதிக்கணும். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம், ஒரு என்ன நேமிங் கொடுத்துக்கலாம் கார்னர்ஸ்க்கு, ஏ B, C, D. இப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ, இது ஃபோர் சைட்ஸையும் நம்ம ஆட் பண்ணால் அதுதான் என்னது நமக்கு பெரிமீட்டர்னு. ஸோ அப்போ ஏபி வேல்யூ 30னா பிசி வேல்யூவும் என்னது தான் 30, சிடி வேல்யூ ஆல்சோ 30, டிஏ வேல்யூ ஆல்சோ 30. இப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 30 வந்து 4 டைம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இதை இங்கே சைடில் போடலான்னு சொல்லியிருக்கேன், 30 இன்ட்டு எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸ். அப்போது 30யும் 4யும் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 30யும் 4யும் மல்டிப்ளை பண்ணுறச்சா கீழே இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 30 மேலே போட்டுட்டு 4ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 0 இன்ட்டு 4 ஃபோரா, ஜீரோ கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், ஜீரோ. இப்போ ஜீரோ இன்ட்டு ஃபோர் ஜீரோ. இப்போ நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 4, இது ரெண்டையும் ஃபோரும் ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ, ஃபோரும் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் எத்தனை டைம்ஸ், 4 3 12, அந்த 12 இங்கே போட்டுக்கணும். ஸோ 120. இப்போது இந்த சம்க்கு ஆன்சர் என்ன, 120 centimeter. That is the perimeter for this sum. Next, find the perimeter of a rectangle whose sides are 12 centimeter and 8 centimeter. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குறாங்க, அந்த ரெக்டாங்கிளினுடைய சைட்ஸ் வந்து ஒரு சைடு 12 சென்டிமீட்டராம், இன்னொரு சைடு எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா பேலன்ஸ் இருக்கிற 2 சைட்ஸும் வேணும்ல, இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் எ ரெக்டாங்கிள் ரைட். ஸோ இந்த 12 சென்டிமீட்டர்னால் இதோட ஆப்போசிட் சைடும் என்ன தான், 12 சென்டிமீட்டர். ஸோ திஸ் சைடு 8 சென்டிமீட்டர்னால் இதோட ஆப்போசிட் சைடு என்னது தான், 8 சென்டிமீட்டர். நவ் பெரிமீட்டர் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம் அந்த கார்னர்ஸ்க்கு, ஏபிசிடின்னு. இப்போ நம்ம ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. இப்போ ஏபி வேல்யூ என்ன இருக்குது, 12, பிசி வேல்யூ 8, சிடிக்கு வேல்யூ என்ன 12, டிஏவோட வேல்யூ என்ன 8. இப்போ நம்ம 12 ப்ளஸ் 8 என்ன 20, 12 8 ஆட் பண்ணால் 20. எப்படி 8 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கலாம், 12 ஆஃப்டர் 13 14 15 16 17 18 19 20. ஸோ 12 கூட 8 ஆட் பண்ணால் 20 வந்துச்சு. இப்போ இந்த 20 கூட எதை ஆட் பண்ணணும், 12 ஆட் பண்ணணும். அப்போ அதை நம்ம சைடில் இங்கே போட்டு பார்த்துக்கலாம், 20 ப்ளஸ் 12. 20 இங்கே எழுதியாச்சு, 12 நெக்ஸ்ட் நம்பர் எழுதிட்டோம். இப்போ 0 2 ஆட் பண்ணால் 2 2 ப்ளஸ் 1 3, இப்போ 32 கிடச்சிருக்கு. 12 வரைக்கும் ஆட் பண்ணால் 32, அதை நீங்கள் இப்படி பென்சில்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தென் 32 கூட எதை ஆட் பண்ணணும், 8 ஒன்ஸ் பிளேஸுங்கனால ஒன்ஸ் டிஜிட்டில் எழுதுறீங்க, ஆட் பண்ணுங்கள், 8 ப்ளஸ் 2 9 10. 2 நம்பர்ஸ் 8 கூட ஆட் பண்ணால்
அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9 10, டூ டிஜிட்ஸ், டூ நம்பர்ஸ். ஸோ 10 வந்தோடனே ஜீரோவை கட் பண்ணிவிட்டு இங்கே ஜீரோ போட்டுலைங்க, இந்த ஒன் கேரியை த்ரீக்கு மேலே போட்டிருந்தோம், ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர், நவ் ஃபார்ட்டீன். இப்போ இது வரைக்கும் ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, 14 கிடச்சிருக்கு. ஸோ அதை இங்கே நம்ம எழுதி 40 சென்டிமீட்டர்னு எழுதிடணும். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஹூஸ் சைட்ஸ் ஆர் 13 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அண்ட் 14 சென்டிமீட்டர். அது ட்ரையாங்கிள்னுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு 5 சென்டிமீட்டர், இன்னொரு சைடு 13, அனதர் சைடு 14. இப்போ நம்ம இதை நேம் பண்ணிக்கிறோம் ஏபிசின்னு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு, பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கன்னா எந்த சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், ஏபி, தென் பிசி ப்ளஸ் சிஏ, த்ரீ சைட்ஸ் இல்லையா. இப்போ ஏபிக்கு வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5, ப்ளஸ் பிசியோட வேல்யூ என்ன, 13, ப்ளஸ் சிஏவோட வேல்யூ என்ன, 14. இப்போ 5 ப்ளஸ் 13, ஃபைவையும் தேர்ட்டீனையும் ஆட் பண்ணோம். நீங்கள் இப்படி ரஃப் காலமில் ஆட் பண்ணிக்கலாம். 5 13 எழுதும்போது எங்கே எழுதணும், டென்ஸ் டிஜிட் ஒன்ஸ் டிஜிட் அப்படி கரெக்டாக பார்த்து எழுதணும். 13, 5 வந்து ஒன்ஸ் பிளேஸ், ஸோ அதனால் 13 உள்ள இந்த 3 ஒன்ஸ் பிளேஸ், 5 நேராக எழுதுறீங்க. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 ப்ளஸ் 3, 8, தென் 1 18. இப்போ இந்த 18 கூட எதை ஆட் பண்ண போகிறோம், 5 ப்ளஸ் 13, 18 வந்துச்சு. இப்போ 18 கூட எதை ஆட் பண்ணோம், 14, நெக்ஸ்ட் நம்பர். இப்போ 8 ப்ளஸ் 4 12, 8 கூட 4 ஆட் பண்ணால் 9 10 11 12. ஸோ அந்த 12 போட்டு 2 கட் பண்ணி இங்கே போடுறீங்க, இந்த 1 கேரி போட்டுருவோம். இப்போ கேரிலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், 1 ப்ளஸ் 1 2 2 ப்ளஸ் 1 3. ஸோ 32 நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர். இப்போ 32 சென்டிமீட்டர், இதுதான் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 4th சம், த அட்ஜசன் சைட்ஸ் ஆஃப் எ பேரலோலோகிராம் ஆர் 6 சென்டிமீட்டர் அண்ட் 7 சென்டிமீட்டர். வாட் இஸ் அ பெரிமீட்டர் ஆஃப் தி பேரலோலோகிராம். இப்போ இது ஒரு பேரலோலோகிராம், இந்த பேரலோலோகிராம்னுடைய அட்ஜசன் சைடு, அட்ஜசன் சைடுனா அடுத்தடுத்துன்னு அர்த்தம், அடுத்தடுத்த சைட்ஸ் எவ்வளோ இருக்குதான், 7 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு. அப்போ பேரலோலோகிராமில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பேரலோலோகிராம்லேயும் ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இது 7 சென்டிமீட்டர்னா இந்த ஆப்போசிட் சைடு என்னது தான், 7 சென்டிமீட்டர். தென் திஸ் சைடு 6 சென்டிமீட்டர்னா இந்த சைடும் 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பெரிமீட்டர் ஆஃப் எ பேரலோலோகிராம். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் தி பேரலோலோகிராம் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இப்போ நம்ம இதுக்கு நேம் கொடுத்துட்றோம், ஏபி, ஏபிசிடி தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன லெட்டர்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், பிக்யூ ஆர்எஸ் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி பேரலோகிராம்னா 4 சைட்ஸையும் ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு பெரிமீட்டர் இல்லையா. ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. இப்போ ஏபி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 7, பிசி வேல்யூ 6, சிடி வேல்யூ 7, டிஏ வேல்யூ 6 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 6. இப்போ 7 6 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 7 ஆஃப்டர் 6 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்குவோம் அப்படி தானே, 7 ஆஃப்டர் 8 9 10 11 12 13. ஸோ இப்போ நமக்கு 13 6 வரைக்கும் கிடச்சாச்சு. இப்போ இந்த 13 கூட எதை ஆட் பண்ணணும், 7. இப்போ இனி நம்ம இதை ரஃப் காலமில் போட்டுக்கலாம். 13 கூட என்ன ஆட் பண்ணோம், ப்ளஸ் 7, 3 ப்ளஸ் 7 10 இல்லையா, 3 ப்ளஸ் 7 என்னது,
10. 7 கூட 3 ஆட் பண்ண போறீங்க. அப்போ 3 fingers 7 after 8 9 10. 10 ல 0 கட் பண்ணீங்க போடுறீங்க. இந்த 1 ஐ கேரியா மேலே கொண்டு போறீங்க. 1 plus 1 2. So now 20. இது 7 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அப்படியே 6 மறந்துட கூடாது. சரியா? அதுக்காக தான் நம்ம இப்படி கீழே போட்டுக்கிறது. இப்போ இந்த 20 கூட எதை ஆட் பண்ணனும்? 6. 0 plus 6, 6. இந்த 2-ஐ அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 26 இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி பேரலோகிராம் ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர்னு எழுதும்போது எப்படி எழுதணும் நீங்கள்? பெரிமீட்டர் ஆஃப் தி பேரலோகிராம் ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். நெக்ஸ்ட்டு 5th சம். த சைட்ஸ் ஆஃப் எ ட்ரெப்பிசோயிட் மெசர்ஸ் 8 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் தி ட்ரெப்பிசோயிட்? அதாவது ஒரு ட்ரெப்பிசோயிடோட சைடு கொடுத்துருக்குறாங்க. ஏபி 8 சென்டிமீட்டர், பிசி 7 சென்டிமீட்டர், சிடி 4 சென்டிமீட்டர், ஏடி 5 சென்டிமீட்டர். இதுலேயும் நான் நேமிங்ஸ் கொடுத்துட்டேன். ஏபிசிடின்னு அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதோட ட்ரெப்பிசோயிடோடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இதுவும் 4 சைட்ஸையும் டோட்டல் பண்ணுறது தான் பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரெப்பிசோயிட் அப்படின்னு எழுதுறீங்க. அதோடைய அந்த நேம்ஸை எழுதிக்கிறீங்க. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. இப்போ ஏபி வேல்யூ என்ன? ஏபிங்கிறது 8 சென்டிமீட்டர், பிசினா 7, தென் சிடிங்கிறது 4, டிஏனா 5. இப்போ 8 கூட 7 ஆட் பண்ணுறீங்க. இப்போ 7 fingers எடுத்துக்குவீங்க. 8 after 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ அப்போ 7 வரைக்கும் என்ன இருக்குது உங்களுக்கு? 15. இப்போ 15 கூட எதை ஆட் பண்ணணும்? 4 ஆட் பண்ணணும். இப்போ 15 கூட 4 ஆட் பண்ணணும்னா 4 fingers எடுத்துக்கோங்க. 15 after 16, 17, 18, 19. ஸோ 19, 4 வரைக்கும் 19 கிடச்சிட்டு. இப்போ 19 கூட எதை ஆட் பண்ணணும்? 5. அதை நீங்கள் இப்படி தனியாக போட்டு ப்ளஸ் 5 கீழே போட்டுக்கோங்க. ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேராக இப்போ 9 ப்ளஸ் 5. இப்போ 9 இருக்குது. ஹையஸ்ட் நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க, லோயஸ்ட் நம்பரை ஃபிங்கரில் எடுத்துக்கலாம். அப்போ 9 ஆஃப்டர் 5 ஃபிங்கர்ஸ் எடுத்தாச்சு. 10, 11, 12, 13, 14. ஸோ 14 அப்படின்னா 4-ஐ கட் பண்ணிவிட்டு இங்கே போடுறீங்க. 1-ஐ கேரியாக போட்டுருந்தீங்க. இப்போ 1 ப்ளஸ் 1, 2, 24. இப்போ 5 வரைக்கும் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? 24. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரெப்பிசோயிட் என்னது? 24 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.5 ஃபுல்லாக பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ், ஹாவ் எ குட் டே.